அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 24/8/2023 சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 வரை. சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் சிம்மம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். உங்கள் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம். இன்று உங்களின் பெரும்பான்மையான ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இது உங்கள் பணியில் பிரதிபலிக்கும். உங்களின் தனித்திறமைகளை நிரூபிப்பீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வுடன் நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்களின் உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. இன்றைய நாளை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலம் குறைந்து காணப்படும். வெற்றி பெற பொறுமை அவசியம். நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் துணையுடனான உறவு குறித்து பெரியவர்களின் ஆலோசனையை வணங்கினாலும் நீங்கள் கேட்கும் மண்ணிலே இருக்க மாட்டீங்க. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கண்களில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பதட்டம் அடைவீங்க. இதனை தவிர்த்து உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம். பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை. உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். உங்கள் துணையுடன் நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். சம்பாதித்த பணத்தை இன்று நீங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க. பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் வாய்ப்பு குறைவு. சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, வெற்றிகரமான நாளாக அமையும். உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக பணிகளை நீங்கள் எளிதாக முடிக்கலாம். பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். பணிகளை தனிச்சையாக செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். அதிக அளவில் பணம் காணப்படும். வங்கி இருப்பு குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சல் காணக்கூடிய நாள். பாடல்கள் கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ளலாம். பணிகள் மலை போல குவிந்து கொண்டே இருக்கும். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும். உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். தேவையற்ற செலவுகள் காணப்படுகிறதால் இது உங்களுக்கு கவலையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. கன்னிராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். முக்கிய முடிவுகள் நல்ல பலன்கள் அளிக்கக்கூடியதால் சிறிய முயற்சிகள் கூட வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பாக வளர்ச்சி பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் உங்களுடன் அன்பாக நடந்து கொள்வாங்க. இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று உங்கள் செயல்களை செய்வதை கடினமாக உணரலாம். அமைதியின்மை காணப்படும். நேர்மறை எண்ணம் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளலாம். பணி சுமைகள் அதிகமாக காணப்படும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். கருத்து வேறுபாடு காரணமாக
உங்கள் துணையுடன் மோதல்கள் காணப்படலாம். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாட்டை களைவது சிறந்தது. அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும். என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் தடைகளை வெற்றியை படிக்கட்டாக்கும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது. உங்கள் துணையிடத்தில் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது. பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. பதட்டம் காணப்படும். அதிகப்படியாக வருத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் சற்று குறைந்து காணக்கூடிய நாள். நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. பணிகளை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக காணக்கூடிய நாள். உங்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைந்து காணக்கூடிய நாள். நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க. பணத்தை நீங்கள் கடனாக வாங்கலாம். இதன் மூலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு. விருந்தினர் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதனால் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. பணியிட சூழல் இனிமையாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் அன்பை நிரூபித்து காட்டுவீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணவரவு காணப்படும். ஆரோக்கியம் சிறப்பாக காணக்கூடிய நாளாக இருக்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியுடன் இருக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு நீங்கள் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டும். அதிகமான பணிகள் காரணமாக இன்று நீங்கள் ஓய்வின்றி வேலையை செய்வீங்க. பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிற்கு இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் துணையுடன் நேர்மையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனநிலை காரணமாக எல்லாவற்றுக்கும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. பணம் இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கட்டுப்பாட்டை நீங்கள் பராமரிக்க வேண்டும். சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெந்நீர் அதிகமாக பருக வேண்டும். குளிர்ச்சியான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்றியலும் பிரச்சனைகளை நீங்கள் கையாள இயலும். சிறிய விஷயத்தை கூட நீங்கள் பெரிய அளவில் காண்பிப்பீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியான போக்கு சிறந்தது. இன்று பண பற்றாக்குறை காணப்படும். பொறுப்புகள் அதிகமாகவும் காணப்படும் என்பதால் கையில் பணம் குறைவாகவே இருக்குது. ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.